குட் மார்னிங். குட் மார்னிங். வாக்கிங் எல்லாம் முடிஞ்சதா? ஆ, நடந்தாச்சு. நல்லா தூங்குனியா? கொஞ்சம் லேட் ஆச்சு, ஆனா கொஞ்சம் சீக்கிரமே எழுந்துட்டேன். உங்ககிட்ட கேட்காம கம்ப்யூட்டர் தொட்டதுக்கு சாரி. ஜஸ்ட் என் மெயிலை தான் செக் பண்ணிட்டு இருக்கேன். பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. விஷயா, எனக்கு ஒரு நல்ல கனவு வந்துச்சு. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன வேணும்? ஆம்லெட்டோ டோஸ்ட்டோ? ஓகேவா? டோஸ்ட் வேண்டாம், ஆம்லெட் மட்டும் போதும். டோஸ்ட் உங்களுக்கு பிடிக்காதா? பிடிக்கும், ஆனால் டோஸ்ட் நானே பண்ணிக்கிட்டால் தான் எனக்கு சாப்பிட பிடிக்கும். பட்டர் அதில் தடவி சின்ன நெருப்பில் கொஞ்சம் நேரமாக பண்ணால் தான் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ஷட் டவுன் பண்ணிட்டுமா? வேணாம், அப்படியே ஆன் ஆகிருக்கட்டும். நானும் கொஞ்சம் எழுத வேண்டியிருக்கும். எப்போ மூடு வரும்னு தெரியாது. யூ நோ குட் டு உங்களை பார்த்தா என் கிராண்ட் ஃபாதர் ஞாபகம் வருது. அப்படியே? இல்லை, வயசை வச்சு சொல்லலை. உங்களோட வாய்ஸும் பேசுகிற விதமும் ஏன்னு தெரியல. எனிவே, அது பாராட்டுறதா எடுத்துக்கிட்டோமா? குட்டு, நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன், ஆனால் என் மேலே கோவப்படக்கூடாது. ப்ராமிஸ்? முதல்ல விஷயம் என்னன்னு சொல்லு, அதுக்கப்புறம் ப்ராமிஸ் பண்ணுறேன். அதெல்லாம் முடியாது. முதல்ல ப்ராமிஸ் பண்ணுங்க, அப்புறமா நான் விஷயத்தை சொல்கிறேன். ஓகே, சத்தியம் பண்ணுறேன். சரி சொல்லு, என்ன பண்ண? குட்டு, நான் அதை எரேஸ் பண்ணிட்டேன். ஐம் சாரி, ஐம் சாரி, ஐம் சாரி. என் மேலே கோவப்படாதீங்க ப்ளீஸ். என்னது, என்ன தழிச்ச? உங்களோட புக்கா? ஐம் சாரி, தயவு செஞ்சு என்ன திட்டாதீங்க. என்ன காரியம் பண்ணியிருக்கேன்? ச்ச, இப்போ நான் என்ன பண்ணுறது? ப்ராமிஸ் பண்ணிங்கல்ல கோவப்பட மாட்டேன்னு. சரி, எனக்கு ஒன்றும் கோவம் இல்லை. என்ன காரியம் பண்ற நீ? உனக்கு என்ன பைத்தியமா? என்ன தைரியம் உனக்கு? I'm sorry குட்டு, இத செஞ்சிட ஆகணும். என்ன மன்னிச்சிடுங்க. சரியா வச்சு வாங்கணும் போல இருக்கு. யார் நீ? எதுக்கா இங்க வந்த? கேக்குறல்ல, யார் நீ? நான் யாரேன்னு உங்களுக்கு தெரியாதா? அப்புறம் என்ன, யாரோ தெரியாத மாதிரி நடந்துக்கிறீங்க. உங்களுக்கு என்ன கொஞ்சம் கூட பிடிக்கலன்னு நினைக்கிறேன். நான் இங்க இருந்து போணுமா? பிடிச்சிருக்கா இல்லையாங்கிறது வேற விஷயம். நீ எதுக்காக இங்கே வந்திருக்க அது முதல்ல எனக்கு தெரியணும். பாவமாக என் வீட்டு உள்ள வந்த, இப்போ எல்லாத்தையும் நாசம் பண்ணுறேன். என் கதையை அழிக்கணும்னு வந்திருக்க. சரி சொல்லு, யார் உன்னை இங்கே அனுப்பிச்சது? நான் ஒன்றும் உங்கள் வாழ்க்கையை அழிக்கல. நீங்கள் எழுதின சில பேஜஸை மட்டும்தான் நான் அழிச்சிருக்கேன். அதுவும் அர்த்தமே இல்லாத சில வார்த்தைகளை.